சாத்னா ராஜ்குமார் நான் எம் ஏ நியூட்ரிஷனிஸ்ட் இன்னைக்கு வந்து நம்ம டயபிட்டிஸ் மெலிட்டிஸ் சக்கரவியாதி பற்றி பார்க்கலாம் ஸோ சக்கரவியாதின்றது என்ன அதாவது மூணு வகைப்படம் அது ஒன்று டைப் ஒன் டயபிட்டிஸ் டைப் டூ டயபிட்டிஸ் அண்ட் கெஸ்ட்ரேஷன் டயபிட்டஸ் இது வந்து முக்கியமாக கெஸ்ட்ரேஷன் டயபிட்டஸ் வந்து ப்ரெக்னென்ட் உமனுக்குலாம் வருது ஸோ டயபிட்டிஸ் நான் என்ன அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம பேசுகிறதுக்கு சுவாசிக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு ஹார்ட் பீட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே எனர்ஜி தேவை இந்த எனர்ஜி எங்கேருந்து வரும் நம்ம சாப்பிட்ற இருந்து தான் வரும் அந்த உணவு வந்து சரிமான ஐடு ப்ளட்டில் வந்து குளுக்கோஸாக அப்சார்வ் ஆகும் இந்த க்ளூக்கோஸ் வந்து எனர்ஜியாக மாறினா தான் நம்மளுக்கு சக்தி கிடைக்கும் நம்ம அன்றாட வேலை பண்ணுறதுக்கு ஸோ இந்த க்ளூக்கோஸ் எனர்ஜியாக மாறுறத்துக்கு நம்மளுக்கு என்ன தேவை இன்சுலின் இந்த இன்சுலின் வந்து கணையம் தான் சுரக்குது நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சு மென்ன ஆரம்பிச்சோன்னாவே ஆட்டோமேட்டிக்லி பிரெயின் வந்து சிக்னல் அனுப்போம் கணையத்துக்கு உணவு வந்துருக்கு அப்படின்னு ஸோ ஆட்டோமேட்டிக்லி இன்சுலின்ஸ் செக்ரிட் ஆகிடும் உணவு வந்து நம்ம சாப்பிட்டு மென்று அதை வயிற்றில் போயிட்டு ஆக்சிலிட மிக்ஸ் பண்ணி அப்புறம் சிறு குடலில் போயிட்டு அங்கேருந்து நியூட்ரியன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சிறு குடல் சுற்றி இருக்கிற ரத்த குழாயில் அப்சார்வ் ஆகும் ஸோ இந்த நியூட்ரியன்ஸ் வந்து அப்படியே பாடி யூஸ் பண்ணாது இன்சுலின் இருந்தால் தான் இந்த க்ளூக்கோஸை எனர்ஜியாக மாற்ற முடியும் ஸோ இப்போ டயாபிட்டிஸ் நார்மலாக இருக்கவங்களுக்கு இது தானாக நடக்கும் இப்போ டயாபிட்டிஸ் மெரிட்டஸ் இருக்கிறவங்களுக்கு பேன்க்ரியாஸ் வந்து ஒன்று இன்சுலின் சுரக்கும் அந்த இன்சுலின் சரியாக வேலை செய்யாது இல்லைனா கம்மியாக இன்சுலின்ஸ் சுரக்கும் ஸோ இதனால தான் உங்களுக்கு ரத்தத்தில் சுகருடைய அளவு க்ளுக்கோஸுடைய அளவு இருக்கும் ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா செவன்டி டூ ஒன் டென் இல்லைனா எயிட்டி டூ ஒன் டுவெண்ட்டி இதுதான் நார்மல் ப்ளட் சுகர்ஸ் கம்மியானாலும் பிரச்சனை ஜாஸ்தியானாலும் ப்ராப்ளம் தான் சக்கரை அளவு ஜாஸ்தியாச்சுன்னா என்னெல்லாம் அறிகுறிகள் சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பசிக்கும் ரொம்ப தாகமாக இருக்கும் அடிக்கடி யூரின் போவாங்க அடி பட்டால் லேஸில் ஆறாது கொஞ்சம் மங்களாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் படபடப்பு இருக்கும் ஸோ இதுதான் சிம்டம்ஸ் ஆஃப் டயபிட்டிஸ் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் நம்ம வந்து நம்ம நார்மலாக இருக்கிறதுக்கும் அப்நார்மலாக இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் ஓரளவுக்கு மைண்ட்ஃபுல் ஈட்டிங் நம்ம பாடி எப்படி ரியாக்ட் பண்ணுறது ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கணும் ஏன்னா சில பேர் வந்து முந்நூறு நானூறு ஆறுநூறு போயிட்டு அப்புறம் தான் டாக்டர்க்குள்ளே போவாங்க அது ரொம்ப டேஞ்சரஸ் ஸோ எப்போவுமே நார்மலாக இருக்குன்னா உங்கள் நார்மல் வேலையே பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்போ வந்து குளுக்கோஸ் அளவு கரெக்டாக இருக்கணும் ஸோ டயபிட்டிஸ் வந்து இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய மக்களுக்கு வந்து இது லைஃப் ஸ்டைல் டிசீஸ் இது டிசீஸ்ன்னு சொல்ல மாட்டேன் இது வந்து டிசார்டர் டிசார்டர்னால் பேன்கிரியாஸ் வந்து கணையம் வந்து சரியாக சுரக்கலாம் இது சின்ன ப்ராப்ளம் இதை சரி பண்ணிடலாம் கட்டாயமாக சில நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றோம்னா கட்டாயமாக டயபிட்டிஸை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் கண்ட்ரோலாக வச்சுக்கலாம் பட் இது கியூர் கிடையாது எப்போவுமே கண்ட்ரோல் தான் வைக்கணும் அதுக்கு வந்து ரொம்ப டிசிப்ளின் தேவை ஃபஸ்ட்டு வந்து டயட்டு எக்ஸசைஸ் இது ரெண்டும் கவனிக்கணும் இது ரெண்டுத்துலேயுமே நம்ம நார்மல் ஆக்கிடலாம் இது ரெண்டும் ஃபெயிலாகச்சுன்னா நீங்கள் டிசிப்ளினாக இல்லைனா சப்போஸ் நீங்கள் எக்ஸசைஸில் இப்போ டெய்லி பள்ளு தேய்க்கிறோம் அந்த மாதிரி எக்ஸசைஸ் டெய்லி வாக்கிங் டெய்லி பண்ணணுங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே இப்போ வந்து வீடுங்கள்லாம் சின்னதாக இருக்குது ஸோ கம்மி கம்மியாகிடுது ஸோ நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே கிடையாது ஸோ அதனால் நீங்கள் வெளியில் போயிட்டு ஃப்ரெஷ்ஷு ஏரில் வந்து டுவெண்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு வரணும் அதுக்கப்புறம் டயட் டயட்டில் வந்து பெருசாக வந்து டயப்டஸ்க்கு வந்து பெரிய இதெல்லாம் மாற்றம்லாம் கிடையாது மெயினாக வந்து நீங்கள் சிம்பிள் சுகர் சர்க்கரை தேன் வெல்லம் இது மூணும் சிம்பிள் சுகர்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் ஏன்னா இது வந்து டைரெக்டாக வந்து குளுக்கோஸை ஏற்றி விட்டுறோம் ஜாஸ்தி அதனால இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் என்றைக்குமே எல்லாருக்குமே வந்து சுகர் அவாய்ட் பண்ணுறது நல்லது தான் பட் டயப்டிஸ் இருக்கவங்க முக்கியமாக இந்த சிம்பிள் சுகர்ஸை வந்து கட்டாயமாக அவாய்ட் பண்ணணும் ஸோ டயப்டிஸ்க்கு வந்து டைமுக்கு சாப்பிட்ணுங்க காலைல அந்த நைட்டு சாப்பிட்டுட்டு படுக்கிறோம் காலையில் எழுந்துக்கிறோம் எழுந்தோன்னே இப்போ நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் பார்த்தீங்கன்னா லேடிஸ் முக்கியமாக வந்து லேட்டாக டிஃபன் சாப்பிடுவாங்க பத்து மணி பதினோரு மணி அந்த மாதிரி சாப்பிடாமல் டைமுக்கு எயிட் ஓ கிளாக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது ரொம்ப அவசியம் எழுந்த உடனே ஒரு கஞ்சியோ காஃபியோ டீயோ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ஏழுலேருந்து எட்டரைக்குள்ளே வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் சாப்பிட்டா தான் உங்களுக்கு பிளட் சுகர்ஸ் நார்மலாக போகும் நீங்கள் பத்து மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸ் அளவு ரொம்ப கம்மியாகிடும் பதினோரு மணிக்கு சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டிங்கன்னா அது வந்து ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் டு டூ ஹவர்ஸ் ஆகும் குளுக்கோஸாக மாறத்துக்கு அதுக்குள்ளே சுகர் லோ ஆகிட்டு மறுபடியும் ஹை ஆகிட்டு இந்த லோ ஹை வந்து கேன் ட்ரிகர் ஸோ மெனி அதர் ப்ராப்ளம்ஸ் ஸோ அது மாதிரி இல்லாமல் டைமுக்கு சாப்பிட்றது நல்லது ரொம்ப ரொம்ப அவசியம் முக்கியமான இது வந்து டயபிட்டிஸ்க்கு வந்து நேரத்தோட சாப்பிடணும் எட்டரை மணிக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிக்கணும் மத்தியானம் ப பன்னெண்டுலேருந்து ஒன்றக்குள்ளே லஞ்சை சாப்பிடணும் நைட் வந்து டின்னர் ஒரு ஏழுலேருந்து எட்டுக்குள்ளே டின்னர் சாப்பிடணும் நடுவில் மத்தியில் அவசியம் இருந்தால் நீங்கள் சாப்பிட்லாம் இல்லைன்னா அவசியம் இல்லை உங்கள் பிரேக்ஃபாஸ்ட் நல்லா இருந்ததுன்னா மிட் மார்னிங் சாப்பிடணும்னா அவசியம் இல்லை சில பேர் வேலைக்கு போகிறவங்களாம் கொஞ்சம் ரொம்ப டயர்டாயிடுவாங்க அதனால கொஞ்சம் நடுவில் ஏதாவது கொஞ்சம் சாலடோ மோரோ சூப்ஸோ ஃப்ரூட் ஜூஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ டயபட்டஸ்க்கு வந்து டயட்டுன்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து பெரிய மாறுபட்ட டயட்லாம் கிடையாது சிம்பிள் நம்ம சாம்பார் சாதம் ரசம் மோர் காய்கறிகள் நிறைய சாப்பிட்ணுங்க ரைஸை கொஞ்சம் கம்மி பண்ணோம் அதுக்கு நிறைய கம்மி பண்ணணும் அவசியம் இல்லை நிறைய பேர் வந்து டயபெட்டிஸ்னால் சப்பாத்தி வாங்க அப்படிலாம் அவசியமே இல்லை நம்ம ரைஸே வந்து உகந்த ஃபுட்டு டயபிட்டிஸ்க்கு நல்லாவே நம்ம எப்போவுமே பாரம்பரியமாக அரிசி தான் சாப்பிட்டோம் அதுவே சாப்பிடலாம் அளவாக சாப்பிடுங்க நிறையா சாப்பிடாம மென்று சாப்பிடுங்க மெல்றதுனால என்னென்ன வாயில் மெல்றதுனால பாதி டைஜஷன் வாயில் நடக்கும் அதுக்கப்புறம் பிரெயின் வந்து சிக்னல் அனுப்புவோம் பான்கிரியாஸ்க்கு உணவு வந்துட்டுருக்கு ஆகு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிம்புலன்ட்டு ஸோ மென்று சாப்பிடுங்க எப்போவுமே சொல்லுவாங்க நொறுக்கி சாப்பிடு நூறு ஐஸ் வாழலாம் அப்படின்வாங்க இந்த மாதிரி மென்று மென்று ஒரு 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 மார்சலாக ஃபுட்டை வந்து நீங்கள் முப்பது வாட்டி மென்று சாப்பிடுங்க கொஞ்சம் வாட்ச் பண்ணி சாப்பிடுங்க உங்கள் மைண்டை கேளுங்கள் மைண்டு சொல்லும் அன்றைக்கி ஏற்ற அன்றைக்கி என்ன உங்கள் பாடி என்வாயன்மெண்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி மைண்டே டிசைட் பண்ணோம் இன்றைக்கி மூணு இட்லியாக நாலு இட்லியான்றது ஸோ மென்று ஃபோக்கஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் போஷன் கண்ட்ரோல் நீங்களே பண்ணலாம் நாங்களாம் ஒரு கணக்கு போட்டு தான் சொல்வோம் உங்கள் பிஎம்ஆர் இப்போ புனக்கு போட்டு இவ்வளோ சாப்பிட்ணுன்னு சொல்லுவோம் பட் தென் நீங்கள் உங்கள் உங்கள் பாடிக்கு எவ்வளோ தேவைன்றது நீங்கள் தான் மைண்ட்ஃபுல் ஈட்டிங்னால கண்டுபிடிக்கணும் நீங்கள் இட்லி தோசை ரொட்டி இல்லைனா உப்மா பொங்கல் இந்த மாதிரி கிச்சடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு நார்மல் ட்ரெடிஷ்னல் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் இது கூட சட்னி கிரீன் சட்னி புதினா சட்னி கொத்தமல்லி சட்னி இல்லை வெங்காய தக்காளி சட்னி இந்த மாதிரி பாரம்பரியமாக சாப்பிட்டாங்களே அந்த மாதிரி ஸோ எல்லாம் அவாய்ட் பண்ணுவோம் பிரெட்டு மைதா ரவை எல்லாம் ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ் இது வந்து டயபட்டிஸ்க்கு நல்லதில்லை ரிஃபைன்ட் கார்போஹைட்ரேட்ஸ்னால் அது நார் சக்தி கிடையாது ஸோ அது வந்து நார் சக்தி என்ன பெனிஃபிட்னா அது வந்து உங்களுக்கு சுகர் அப்சார்ப்ஷனை வந்து டிலே பண்ணும் நார் சத்து இருக்கிறதுனால இப்போ காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் அரிசி சிறுதானியங்கள் கோதுமையிலெல்லாம் நிறைய ஃபைபர் இருக்குது ஃபைபருடைய தன்மையே வந்து

சூ பண்ணி சாப்பிட்டு ஃபோக்கஸ்டாக சாப்பிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்கள் போஷன் கண்ட்ரோலை இது பண்ணிடலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து மிட் மார்னிங் ஏதாவது தேவைப்பட்டால் நீங்கள் சாப்பிட்லாம் ஒரு மோர் குடிக்கலாம் இல்லை சூப் குடிக்கலாம் ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கலாம் இல்லை சேலட் எடுத்துக்கலாம் இல்லை இல்லை பழங்கள் எதாவது சுகர் நல்லா கண்ட்ரோல் இருந்ததுன்னா சில பழங்கள் ஆப்பிள் பழம் சாத்துக்குடி அனாசி பழம் அப்புறம் வந்து ஜாமூன் பழம் பச்சை வாழைப்பழம் மலை வாழைப்பழம் பப்பாளி இந்த மாதிரி பழங்கள் ஏதாவது ஒரு பழம் ஏன்னா பழங்கள் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பழங்கள் கட்டாயமாக தேவை டயாப்டஸ் இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு இம்யூனிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் பழங்கள் ரொம்ப அவசியம் ஏன்னா காய்கறிலையும் விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குது பட் சமைக்கிறதுனால அதெல்லாம் லாஸ் ஆகிடும் அது பட் ஆனால் பழங்கள் வந்து வாஷ் பண்ணி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம் ஸோ உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருந்ததுன்னா உங்களுக்கு இம்யூனிட்டியும் நிறைய ஜாஸ்தி இருக்கும் அப்புறம் லன்ச் பார்த்தீங்கன்னா சாதமே சாப்பிட்லாம் பருப்பு சாதம் சாம்பார் சாதம் குழம்பு சாதம் வெஜிடபிள் குருமா நம்ம பாரம்பரிய இது பார்த்திங்கன்னா நிறைய காய்கறிகள் இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம கீரை சாப்பிட்றதுல நிறைய பேர் கீரை வந்து எல்லாமே பச்சையாக இருந்தாலும் ஒரு ஒரு கீரைக்கு ஒரு மகத்துவம் இருக்குது இப்போ டயப்டிஸ்க்குன்னு எடுத்துட்டீங்கன்னா கீரை மணத்தக்காளி கீரை ரொம்ப நல்லது டயபிட்டிக்ஸ் கண்ட்ரோலுக்கு ஏன்னா கீரையில் வந்து நிறைய அயன் இருக்கு தெரியும் இதில் ஃபைபர் இருக்குது இந்த நார் சத்து வந்து சுகருக்கு ரொம்ப நல்லது அது ஸோ டெய்லி வந்து நீங்கள் ஒரு முப்பது கிராம் ஒரு சின்ன கட்டுரி அளவுக்கு ஒரு கீரை சாப்பிடுங்க செய்கிறது கஷ்டம் பட் தயவு செய்து சாப்பிட்டீங்கன்னா அதில் வேர்ல்ட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இப்போ கீரை ஹார்ட்டுக்கும் நல்லது சிறு கீரை பார்த்தீங்கன்னா கிட்னிக்கு நல்லது முளக்கீரை வந்து பாடி கூல் பண்ணும் அப்புறம் வந்து புதினா வந்து ஸ்ட்ரெஸ்ஸு இருந்தால் கண்ட்ரோல் பண்ணும் அப்புறம் முருங்கைக்கீரை போன்ஸ்க்கு நல்லது அகத்து கீரை மசில்ஸ்க்கு நல்லது இந்த மாதிரி ஒரு ஒரு கீரையிலேயும் ஒரு மருத்துவ குணம் இருக்குது அப்பார்ட் ஃப்ரம் அயர்ன் ஸோ தயவுசெய்து கீரை டெய்லி சாப்பிடுங்க டயப்டிஸ்க்கு ரொம்ப நல்லது ஏன்னா ஃபைபர் இருக்குது அதில் காய்கறிகள்லாம் எல்லா காய்கறிகளும் சாப்பிட்லாம் நீங்கள் பீன்ஸு அவரக்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் முள்ளாங்கி இந்த மாதிரி எல்லா காய்கறியும் பச்சை காய்கறிகள் நிறையா இருக்குது நம்ம நாட்டில் நம்ம நாட்டில் வளர்கிற காய்கறிகள் நிறைய சேர்த்துக்கோங்க ஒரு முந்நூறு கிராம் காய் மத்தியானத்துக்கு ஒரு ஒன்றரை நூற்றி ஐம்பது கிராம் நைட்டுக்கு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் காய்கறிகள் சேர்த்துனா ஃபைபர் இருக்கிறதுனால உங்களுக்கு சுகர் ஈஸியாகவே கண்ட்ரோல் வந்துடும் அதுக்கப்புறம் ஊர்க்காயெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது கொஞ்சம் லஞ்சுக்கு வந்து சில பேர் ஊர்கா அப்பளம்லாம் சேர்த்துப்பாங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேலரிஸ் அதனால சுட்டு சாப்பிட்லாம் அப்பளத்தை அவங்களுக்கு நொறுக்கு வேணும்னா அவங்களுக்கு சாதத்தோடு சுட்டு சாப்பிட்லாம் அப்பளத்தை பட் எண்ணெயில் ஃப்ரை பண்ணதெல்லாம் அவாய்ட் பண்ணது ரொம்ப அவசியம் ரசம் சாதம் சேர்த்துக்கோங்க மோர் எடுத்துக்கோங்க ஸோ மறுபடியும் டயட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி வெயிட் ஏஜ் ஹைட்டு எவ்வளோ சுகர் அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் டயட்டிஷியனை பார்த்து நீங்கள் இது பண்ணும் இது வந்து ஜஸ்ட் ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குறேன் நான் உங்களுக்கு ஸோ லஞ்சு வந்து டைமுக்கு சாப்பிடுங்க நிறைய காய்கறிகள் சேர்த்துக்கோங்க ஊர்க்காயெல்லாம் ஊர்க்கா அப்பளம் மாதிரி சமாச்சிடலாம் அதெல்லாம் விட்டுறோம் ஈவினிங் வந்து ஒரு ஜிஞ்சர் டீ சின்ன லைட்டாக ஸ்நாக்ஸ் நம்ம பாரம்பரிய உணவுகள்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம் சுண்டல் எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒரு முறுக்கோ தட்டையோ வடையோனால் அது கடையில் வாங்காமல் வீட்டில் பண்ணதாக இருந்தால் பரவாயில்ல ஏன்னா கேலரிஸ் ஏன்னா கடையில் வந்து நெய் டால்டாலாம் போட்டுருவாங்க அது வந்து பேட் கேல பேட் ஃபேட் ஸோ வீட்டில் பண்ண பலகாரமாக இருந்தால் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு தான் இல்லை மறுபடியும் டின்னர் வந்து அது மாதிரி ஏழரை எட்டு மணிக்கெலாம் சாப்பிட்றது ரொம்ப அவசியம் மத்தியானம் என்ன சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி சாப்பிடுங்க பட் ஆனால் எலாபிரிட்டா சாம்பார் ரசம் தயிர்னு சாப்பிடாமல் ரெண்டே ரெண்டு உணவு சாம்பார் ரசம் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நைட்டில் ஒரு கிளாஸ் பால் குடிக்கலாம் நான் வெஜிடீரியன்ஸாக இருக்கவங்க வந்து முட்டை சேர்த்துக்கலாம் வாரத்துக்கு மூணு நாள் ஃபிஷ் சிக்கன்லாம் எடுத்துக்கலாம் ஒரு நூறு கிராம் அது ஃப்ரை பண்ணாமல் குழம்புல போட்டதாக இருக்கணும் ஃப்ரை பண்ணிங்கன்னா மறுபடியும் ஆயில் ஸோ ஆயில் பற்றி பேசுகிறச்ச டயப்டிஸ் இருக்கவங்க வந்து கட்டாயமாக ஆயில் கண்ட்ரோல் பண்ண ஏன்னா ஒரு கிராம் மாவு சத்து வந்து நாலு கேலரிஸ் ஒரு கிராம் புரத சத்து வந்து நாலு கேலரி ஆனால் ஒரு கிராம் ஆயில் வந்து ஒம்பது கேலரி ஸோ நீங்கள் ஆயில் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ண ஏன்னா எவ்வளோ கேலரிஸோ அவ்வளோ இன்சுலின் தேட தேவைப்படும் அது கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஸோ ஆயில் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப அவசியம் வேர்ல்டு ஹெல்த்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு மனுஷன் வந்து ஒரு மாதத்துக்கு இரநூத்தி ஐம்பது ஆயில் தான் சேர்க்கணும் அதுக்கு மேலே சில பேர் நான் ரெண்டு இட்லி தான் சாப்பிட்டேன் அரை கப்பு சாதம் சாப்பிட்டேன் ஒன்றுமே சாப்பிடல நைட்டு நானும் இருந்தாலும் சுகர் கண்ட்ரோல் வராது ஆஃப்கோர்ஸ் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது ஏன் சுகர் கண்ட்ரோல் வரலன்றதுக்கு பட் இதுவும் உணவும் ஒரு காரணமாக இருக்கக்கூடாது ஆயில் சில பேர் ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் ஒரு மனுஷன் ஒரு நாலு பேர் இருக்கிற வீட்டில் ஒரு லிட்டர் ஆயில் தான் யூஸ் பண்ணணும் ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ ஜென்ரலாக கைட்லைன்ஸ் சுகர் வந்து நான் முன்ன சொன்ன மாதிரி டிசீஸே கிடையாது பட் சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் போச்சுன்னா அது டிசீஸாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது கண்ணை பாதிக்கலாம் நரம்புகளை பாதிக்கலாம் கிட்னியை பாதிக்கலாம் காலை பாதிக்கலாம் ஸோ இந்த மாதிரி டிசீஸாக மாற்றிடாதீங்க சின்ன டிசார்டரை வந்து நீங்களே கண்ட்ரோல் பண்ண பாருங்கள் ஒன்ஸ் நீங்கள் டயட் எக்ஸசைஸ் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு மாத்திரை அவசியம் நீங்கள் லைஃப் ஸ்டைல்லையே கண்ட்ரோல் பண்ணிடலாம் இது ஃபெயில் ஆகிடுத்துனா உணவே சரியில்லைனா அப்புறம் நீங்கள் வந்து கட்டாயமாக நீங்கள் மாத்திரை சாப்பிட்ணும் அப்புறம் அதுலேயும் கண்ட்ரோல் இல்லைனா அப்புறம் இன்சுலின் போட ஆரம்பிச்சுடுவாங்க ஸோ அந்த மாதிரி நிலமைக்கு போக விடாமல் நீங்கள் டயபட்டிஸை கண்ட்ரோல் வச்சுக்க பாருங்கள் டைமுக்கு சாப்பிடுங்க சூப் பண்ணுங்கள் காய்கறிகள் நிறையா சேர்த்துக்கோங்க ஆயிலை கண்ட்ரோல் பண்ணுங்கள் நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரெஸ்ட்ரிக் பண்ணுறது நல்லது ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் சேர்க்கவே சேர்க்காதீங்க அப்புறம் மைதா ரவை இந்த மாதிரி சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ் நார் சத்து இல்லாத மாவு சத்து உணவுகளை சேர்க்க வேண்டாம் ப்ராசஸ் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுவோம் ரெடிமேட் இட்லி ரெடிமேட் தோசாலாம் நிறைய இருக்குது அதுலலாம் வந்து நிறைய வந்து கெமிக்கல்ஸு கலர்ஸ்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நல்லதில்லை ஏன்னா நார்மல் ஆளுங்களுக்குலாம் நல்லதில்லை டயபிட்டிஸ்க்கு நிச்சயமாக வந்து ஏதோ என்னைக்கோ பண்ண உணவு வந்து அந்த நியூட்ரியன்ஸும் இருக்காது ஸோ தயவுசெய்து அது கேன்சரும் ட்ரிகர் பண்ணும் ஸோ தயவுசெய்து ப்ராசஸ் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் பண்ணி ஈவன் இட்லி மாவு கூட நீங்கள் கடையிலவே வாங்க வேணாம் சுத்தமாக பண்ண மாட்டாங்க வீட்டில் அரைச்சி செஞ்ச மாவாக இருந்தால் உங்கள் கண்ணுக்கு எதிர்க்காக நீங்கள் செய்கிறீங்க அது ஸோ கிளினினஸ்ஸும் ஒரு ரொம்ப அவசியம் ஸோ ப்ராசஸ் ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் ரெடி டு ஈட் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள் நார்மல் பாரம்பரிய உணவு அது சாப்பிடுங்க ஆட்டோ அதுதான் உங்களுக்கு தீர்வே டயபெட்டிஸ்க்கு சுகரை வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம் இது ஒரு பெரிய அது வியாதியாக மாற்ற விட்டுறாதி